بسم الله الرحمن الرحيم لا أقسم بهذا البلد وأنت حل بهذا البلد ووالد وما ولد لقد خلقنا الإنسان في كبد أيحسب أن لن يقدر عليه أحد يقول أهلكت مالا لبدا أيحسب أن لم يره أحد ألم نجعل له عينين ولسانا وشفتين وهديناه النجدين فلاقتحم العقبة وما أدراك ما العقبة فك رقبة أو إطعام في يوم ذي مسغبة يتيما ذا مقربة أو مسكينا ذا متربة ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة أولئك أصحاب الميمنة والذين كفروا بآياتنا هم أصحاب المشأمة عليهم نار مؤصدة. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون மதிப்பிற்குரிய சகோதர சகோதரிகளே பெரியோர்களே அல்லாஹுடைய பெருங்கருணையால் புனித ரமலான் மாதத்தின் அதிலும் குறிப்பாக அதன் இறுதி 10 நாட்களில் நம்மால் முடிந்த கடமைகளை நிறைவேற்றி நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். எஞ்சியிருக்கக்கூடிய ஓரிரு நாட்களில் நம்முடைய அமல்களை நாம் நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்துவதோடு கடந்த காலங்களில் கடந்த 27 நாட்களில் நாம் ஏதேனும் தவறு செய்திருக்கிறோமா என்பதையும் நாம் எண்ணி பார்த்து மிஞ்சியிருக்கக்கூடிய நாட்களில் அதற்காக பாவ மன்னிப்பு தேடக்கூடிய நாட்களாகவும் நாம் இதை ஆக்கிக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். காரணம், நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை போன்று யாருக்கு ரமலான் மாதத்தை அல்லாஹ் தந்து அதில் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் அல்லாஹுடைய அருளிலிருந்து தூரமானவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். எனவே ரமலான் மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம் முறையான பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோமா என்பதை ஒன்றுக்கு பல தடவை எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் தவறை நாம் களையெடுத்திருக்கிறோமா, களையெடுக்க முயற்சி செய்திருக்கிறோமா, இனிமேல் அது போன்ற தவறுகள் நிகழாமல் பார்த்து கொள்ள முடிவு செய்து விட்டோமா என்றன போன்ற பல கேள்விகளை நாம் இந்த நல்ல இரவில் முன்னிறுத்தி அல்லாஹ்விடத்தில் உண்மையாளர்களாக மாற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோடு ஒரு நல்ல உறவை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்.
இலக்கற்ற வாழ்க்கையை நாம் இத்துடன் முடிவு செய்து ஒரு குறிக்கோளான வாழ்க்கையை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். இது போன்ற நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய இரவுகளாக இஞ்சிய இரவுகளை ஆக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் நாம் இம்மையிலும் மறுமையிலும் நற்பேறு பெற முயற்சிக்க வேண்டும் என்ற நினைவூட்டலோடு என்னுடைய உரைக்கு வருகிறேன். இஸ்லாம் எதிர்க்கப்படுவது ஏன் என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமிய மார்க்கத்தை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மதங்களின் பட்டியலில் இடம்பெறக்கூடிய ஒரு மார்க்கமாக மதமாக இதை ஆக்கி தரவில்லை. ஏற்கனவே ஒரு 50 மதம் இருக்குது, நீ எந்த மதம், நான் இஸ்லாம் இப்படின்னு பட்டியலில் சேர்க்கக்கூடிய ஒரு மதமாக அல்லாஹ் இஸ்லாத்தை அனுப்பவில்லை. இஸ்லாத்திற்கென ஒரு தனித்துவத்தை அல்லாஹ் குர்ஆனிலே அறிமுகப்படுத்துகிறான். அது என்ன? அதான் நான் ஓதி காமித்த வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான், ஹுவல்லதி அர்சல ரசூலஹு பில் ஹுதா, அல்லாஹ் நேர்வழியுடன் நபியை அனுப்பி வைத்தான். வதீனில் ஹக், சத்திய மார்க்கத்தோடு நபியை அனுப்பி வைத்தான். நேர்வழியுடனும் சத்திய மார்க்கத்துடனும் நபியை அனுப்பி வைத்தான். நேர்வழியும் சத்தியமும் வந்துவிட்டால் என்ன நடக்கும்? அசத்தியத்தை அழிக்கும். இங்கே எல்லாம் அந்த டெண்ட்லாம் இருளா இருக்கு, இருளே இருந்துகிட்டே இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல ஒரு ஒளிவிளக்கு ஏற்றானா இருள் அந்த நேரத்தில் போக்கிறது, அது யதார்த்தமானது. ஒளி வந்தால் இருள் நீங்கும். அதுபோன்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது இந்த உலகத்தில் உள்ள எல்லா மதங்களையும் மார்க்கங்களையும் இது மிகைக்கும், இது மேலோங்கும். இதனால்தான் அல்லாஹ் நபியை மார்க்கத்தோடு சத்தியத்தோடு அனுப்பி வைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ற. இஸ்லாம் வந்ததே இந்த உலகத்தில் அது மிகைக்க வேண்டும் என்பதற்குத்தான். நபியல்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் நமக்கு சொன்னார்கள், அல் இஸ்லாம் யாலு வலா யோலா அலைஹி, இஸ்லாம் மேலோங்கும், அதைக்கு மேல எதுவும் இருக்காது. வலா யோலா அலைஹி, அதை மேலோங்க செய்வதற்கு இந்த உலகத்தில் ஒண்ணுமே கிடையாது. இஸ்லாம் தான் வெல்லும், இஸ்லாம் தான் மிகைக்கும். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நியதி, அல்லாஹ் ஏற்படுத்திய சுன்னத். அந்த இஸ்லாத்தை அல்லாஹ் எப்படி இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்தி இருக்கிறான் என்றால், யாரெல்லாம் அதை அமுக்க நினைத்தார்களோ அவர்கள் தான் அமுக்கி போனார்கள். யாரெல்லாம் இதை அழிக்க நினைத்தார்களோ அவர்கள் தான் அழிந்தார்கள். யாரை வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்தை அழிக்க நினைத்தானோ அவர்களை வைத்து அல்லாஹ் மார்க்கத்தை வளர வைத்தான். இது இஸ்லாத்துடைய வரலாறு. குர்ஆனை படிப்பவர்களுக்கு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். கொலை செய்யப்படுவதற்கான திட்டம் தீட்டப்பட்டது. ஒரு ஆணை அழிக்கிறதுக்காக ஆண் இனத்தையே அழித்தான் ஃபிரௌன். ஒரு ஆண் மகன் பிறப்பான், அவன் உனக்கு எதிரியாக வருவான் என்று சொல்லப்பட்ட தகவலை வைத்து பனு இஸ்ரவேலர்களில் எந்த ஒரு ஆணும் இருக்கக்கூடாது. யுதப்பிஹுன அப்னாஅஹும், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இவருடைய ஆண்கள் ஆணினம் அனைத்தும் அழிக்கப்பட்டன, பெண்ணிடம் தான் வாழ வைக்கப்பட்டார்கள். என்ன நடந்தது? அல்லாஹ் முடிவு செய்து விட்டான் அங்கு இஸ்லாம் வளர வேண்டும், தலை தூக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணா, ஈசா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய தாய்க்கு வையறிவித்து
அவங்கள ஒரு பெட்டியில வச்சு காப்பாத்த வச்சு அது ஃபிரவுனுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து ஃபிரவுனுடைய மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சிற்றன்னை அங்கே வேலை செஞ்சிட்டு இருக்காங்க, அவங்க மூலமா திரும்ப தன்னுடைய தாய்க்கு கொண்டு போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே ஃபிரவுனுடைய பாதுகாப்பிலே வளர்க்கப்படுகிறார்கள். இதுதான் அற்புதம். இது கதை இல்லை, இது அல்லாஹ் தரும் வரலாறு. யார் இஸ்லாத்தை அழிக்க நினைக்கிறார்களோ அவர்களுடைய மடியிலேயே இஸ்லாம் வளரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லும் போது போன்று இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் குழந்தை இல்லை, அவர்களை அழித்து விட்டால் இஸ்லாமோடு சேர்ந்து இந்த சந்ததியே அழிந்துவிடும் என்று கங்கணம் கட்டிக்கொண்ட அந்த காபிர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ஆறுதலாக ஒரு வார்த்தையை சொன்னான், நபியே நீங்கள் சந்ததியற்றவர்கள் இல்லை, உங்களுடைய எதிரிதான் சந்ததியற்று போவார்கள். சுப்ஹானல்லாஹ், இன்னைக்கு நபி அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை சொல்லாத இடம் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவுகூரப்படுகிறார்கள். அவர்களை எதிர்க்க யார் புறப்பட்டார்களோ அவர்கள் அடையாளம் தெரியாமல் ஆகிவிட்டார்கள். ஃபிரௌன் எங்கே, அவருடைய சந்ததி எங்கே, அதே போல அபூஜெஹல் எங்கே, உத்பா எங்கே, ஷைபா எங்கே, யாரெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிரிகளோ அவர்கள் எல்லாம் அடையாளம் தெரியாமல் ஆனார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மார்க்கம் கொண்டு வந்த அந்த செய்தி உலகம் முழுக்க வியாபித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு முக்கியமான ஒரு தகவலை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்லாத்தை எப்படியெல்லாம் காப்பாற்றி இருக்கிறான், யாரை வைத்தெல்லாம் காப்பாற்றி இருக்கிறான் என்று நாம் திருமறை குர்ஆனிலே பார்க்கும் போது ஏராளமான வரலாறுகள் இந்த மார்க்கம் தாக்கப்படும், இந்த மார்க்கம் அழிக்கப்படும், ஆனால் அழிப்பதை போன்று தோன்றும், ஆனால் எங்கோ முளைக்கும். இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் காஞ்சு போயிடும், எல்லாம் அந்த காய்கள்லாம் விதையெல்லாம் திரிச்சு காஞ்சிரும், மழை பெஞ்ச உடனே கீழே நிறைய அந்த மாதிரி மரமாக முளைச்சிரும். இந்த மரத்தில் எல்லாம் காஞ்சி போச்சு, எங்கேருந்து வந்தது, அதனுடைய விதை கீழே போய் கிடந்து தண்ணீர் அந்த நேரம் வந்ததும் என்ன செய்ய, அப்படியே அந்த மாதிரி 100 மரம் முளைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வரலாறு திருமறை குர்ஆனில் சொல்றான், முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பெற்றோர்களை தெரிந்திருக்கிறோமோ இல்லையோ இஸ்லாத்தை தெரிந்திருக்க வேண்டும். இஸ்லாத்துடைய வரலாறு என்ன, வீரியம் என்ன என்பதை எல்லாம் ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிந்திருக்க வேண்டும். காரணம், ஒரு ஒரு ஆளுக்கு வாப்பா அம்மா யாருன்னு தெரியல அப்படின்னா அதை வச்சு அவர் சொர்க்கமா நரகமான்னு கணிக்கப்படாது மறுமையில். ஒருத்தனுக்கு இஸ்லாம் தெரிஞ்சுதா தெரியலையா, அதன்படி நடந்தானா நடக்கலையா, அதன் அடிப்படையில் என்ன செய்யப்படுது, சொர்க்கம் தீர்மானிக்கப்படுது. இன்றைக்கு நிறைய பேருக்கு நம்ம எந்த மார்க்கத்தில் இருக்கிறோம், என்ன வரலாறு, அது எவ்வளவு தியாகத்துக்கு மத்தியில் வந்திருக்கு, அல்லாஹ் இந்த மார்க்கத்தை எப்படி காப்பாத்திட்டு வந்துட்டு இருக்கான், எந்த வரலாறின் பக்கமும் தங்களுடைய கவனத்தை கொண்டு செல்லாதவர்களாகவே பெரும்பாலான முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால தெரிஞ்சுக்கிற ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன், சுருக்கமாக சொல்றேன். நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆறுதல் சொல்லும் விதமாக மக்காவுடைய வாழ்க்கையில சூரத்துல் புருஜ், உஹ்தூத், நெருப்புக்குன்ற வாசியல் பத்தி அல்லாஹ் அங்க சொல்றான். அந்த நெருப்புக்குன்ற வாசியலை பற்றிய செய்திகள் குர்ஆனில் சொல்லப்படுது, குத்தில சாபுல் உஹ்தூதின் நாரி தாத்தில் வக்கூத், இந்த நெருப்புக்குன்ற வாசியல் அதனுடைய விளிம்பில் அமர வைக்கப்பட்டு பிறகு கொலை செய்யப்பட்டார்கள். அந்த அரச நெருப்புல தூக்கி போட்டு தூக்கி போட்டு எரிக்கிறான் முஸ்லிம்களை. ஏன் எரிச்சா, வமா நகமோ மின்ஹும் இல்லா அய்யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத், அவர்கள் பழிவாங்கப்பட்டதற்குரிய ஒரே ஒரு காரணம் அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தார்கள் என்பதுதான். அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரே காரணத்தினால் வேறு எந்த பாவமும் செய்யல.
ஒரே ஒரு பாவம் அவனுக்கு முன்னாடி செஞ்சாங்க, அந்த அரசனுக்கு முன்னாடி. என்ன பாவம்? லா இலாஹ இல்லல்லான்னு சொன்னாங்க. அந்த ஒரே ஒரு பாவத்திற்காக அவனுடைய பார்வையில் பாவம், குற்றம், அதற்காகவே பழிவாங்கப்பட்டார்கள். இதனுடைய பின்னணி வரலாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது சொல்றாங்க, ஒரு அரசன், அவனுக்கு ரொம்ப வயசாயிருச்சு. அப்ப ஜோசியம் சொல்றதுக்காக வேண்டி ஒரு வச்சிருப்பான இல்லையா, குறி ஜோசியம் சொல்றதுக்கு அரச ஆலோசகர்களாக வச்சிருப்பாங்க. இன்னைக்கு வச்சிருக்கிறான் நம்ம அரசியல் இல்லையா, சவணம் பார்த்து சொல்றதுக்கு எந்த நேரத்தில் போய் போடணும், எந்த நேரத்தில் எலெக்ஷனில் போய் பதிய வைக்கணும், எல்லாத்துக்கும் அவங்க சொல்லுவாங்க, டயத்தை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பார்த்து நல்ல நேரம் கெட்ட நேரம், அது சரியா இருந்ததுன்னா எல்லாரும் ஜெயிக்கணும், ஆனால் ஜெயிக்க முடியாது, ஒரு ஆள் தானே ஜெயிக்க முடியும், எல்லாரும் தான் அதை பார்த்து போடுறான், ஆனால் ஒருத்தர் தான் ஜெயிக்கிறான், அது என்னங்கிறது அடுத்தது. அரசர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு செட்டப்பை வச்சுட்டு அவருக்கு வயசாச்சு, அப்போ அரசன்ட்டு சொல்றான், எனக்கு வயசாச்சு, பல விதமான வித்தைகள் மந்திரம் தந்திரம் எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன், அதை படிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு சிறுவனை எனக்கு தாருங்க, நல்ல ஷார்ப்பாக அறிவுள்ள ஒரு ஆளை கொண்டு வந்து தந்துட்டு நான் படிச்சு கொடுத்துருவேன். ஒரு சிறுவனை நல்ல அந்த ஊர்லேயே ரொம்ப புத்திசாலியான ஒரு சிறுவனை கொண்டு வந்து அந்த அரசனுடைய பொறுப்பால் நியமிக்கப்படுது. அவன் படிக்கிறதுக்காண்டி டெய்லி வந்துட்டு போய்கிட்டு இருக்கான் வீட்டிலேருந்து, வந்து அங்கே வர்ற வழியில் இந்த மாதிரி ஒரு கூடாரத்தில் ஒரு பெரியவர் இருந்து அல்லாஹ்வை பற்றி போதிச்சுக்கிட்டு இருக்கார், பயந்து பயந்து போதிச்சுக்கிட்டு இருக்கார். அல்லாண்ட யார், அவனுடைய ஏகத்துவம், அவனை மட்டுமே நம்பணும், அவனை தவிர வேறு யாருக்கு இணை வைக்க கூடாது, அல்லாஹ் ஒருவன் தான் நம்ம அனைவருக்கும் இரட்சகன், அவனை தவிர சஜிதா கிடையாது, இங்கே ஏகத்துவம் முழுக்க அவர் அங்கே போதிச்சுக்கிட்டு இருக்கார், பயந்து பயந்து போதிச்சுக்கிட்டு இருக்கார். இவன் வீட்டிலேருந்து வரும்போது அதை தாண்டி தான் அங்கே போகணும், இடையில கொஞ்ச நேரம் உட்கார்றது கேக்கு நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் கடைசியில் என்ன ஆச்சு, கேக்கு கேக்க தாமதிச்சு தாமதிச்சு போறான், அங்க அடி விழுவுது, ஏன் லேட்டா வர்றான்னு. கடைசியில் என்ன ஆச்சு, அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த ஜோசியம் பொய், குறி ஜோசியங்கள் எல்லாம் பொய், அவர்கள் கடவுள் என்று நம்புவதெல்லாம் பொய், இவர் போதிப்பதுதான் மெய், அல்லாஹ் ஒருவன் தான், அவனை மட்டும்தான் வணங்கணுங்கிறது மெயின். அந்த சிறுவன் அவன் அந்த அரசனுக்கு முன்னாடி இந்த செய்தியை சொல்றான், அல்லாஹ் ஒருத்தனை தான் வணங்கணும். இஸ்லாம் எங்கிருந்து புறப்படுதுன்னு பாருங்க, அது எவ்வளவு பெரிய தியாகத்துக்கு கொண்டு போய் சேர்க்குதுன்னு பாருங்க. ஒரு சின்ன பையன், அவன்கிட்ட அந்த இஸ்லாம் போகுது, அரசனுக்கு முன்னாடி போய் பேசுறான், யார் உன்னை இந்த இஸ்லாத்தை போயிச்சு, அவரு அந்த பெரியவரே நான் இந்த செய்தியெல்லாம் சொல்றேன், தயவு செய்து நீங்க யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, குன்றும் அந்த அரசன் பயந்து பயந்து போயிச்சுக்கிட்டு இருக்கார். கடைசியில் அரசனுக்கு தெரிஞ்சிருச்சு, கொண்டு வந்து அந்த பெரியவரை கொலை செஞ்சிடறான் அந்த அரசன், நீ தானே இஸ்லாத்தை போதிக்கிற, உன்னை அழிச்சிடுறன், இவனையும் கொண்டு போய் கொலை செய்யு சொல்றான், கடல்ல கொண்டு போய் போடுங்கிறான், கடல்ல கொண்டு போய் போடுறாங்க, ஆனா அல்லாஹுடைய உதவி அவனை கொலை செய்ய முடியல, தப்பிச்சு வந்துடுறான் அந்த பையன், மலையையும் தூக்கி வீசுறாங்க, அல்லாஹ் சுபஹானவத்தால அவனுக்கு உயிரை கொடுத்துடுறான். பிறகு அவன் சொல்றான், இந்த மாதிரி என்னைய நீ கொலை செய்ய முடியாது, நான் சொல்ற ஒரு நிலை, அந்த வழியை கடைபிடித்தால்தான் என்னை நீ கொல்ல முடியும், என்ன செய்யணும், இந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் ஒரு மைதானத்தில் சேர்க்கணும், என்னைய ஒரு மரத்தில் கட்டணும், கட்டினி எனக்கு நீ என்னை அம்பால எய்து கொல்லணும். அது எப்படி எய்யன்னு தெரியுமா, இந்த சிறுவனின் ரட்சகனின் பெயரால் இவனை கொலை செய்கிறேன் சொல்லணும், சிறுவனின் பெயரால் கொலை செய்கிறேன் சொல்லி அம்பிடிச்சா மரத்தில் கட்டி அம்ப எடுத்து அதே போல இந்த சிறுவன் பெயரால் சொல்லி அம்பா செத்து போயிடறான். என்ன நடக்குது அங்க, நல்ல கவனிக்க, நல்லா இஸ்லாத்தை எப்படி வளர்க்கிறான், இவனை கொலை செய்ய முடியலங்கிறது அந்த மக்களுக்கு எல்லாத்துக்கும் மத்தியிலையும் பரவிருச்சு. இந்த சிறுவனை அந்த அரசன் ஏன் கொலை செய்யறாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், என்ன ஏன் காரணம், என்ன என்ன காரணம், அல்லாஹ் ஒருத்தன் சொன்னான், இஸ்லாம் சொன்னான், அவனை கொலை செய்ய முடியலங்கிறது தெரியும். இப்படி எடுத்து அடிச்ச ஒண்ணு செத்த ஒண்ணு எல்லாரும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லிடுறாங்க.
அங்க கூடியிருந்த மக்கள் எல்லாமே அந்த வல்லமை மிக்க அல்லாஹ் அவன்தான் உண்மையாளன் என்பதற்கு அவனுடைய மூத்த ப்ரூஃப். இங்க என்ன நடக்குது, ஒரு மனிதனுடைய ஒரு சிறுவனுடைய உயிரை வாங்கிட்டு அல்ல ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் இஸ்லாத்தை கொடுத்துறான். அல்ல இஸ்லாத்தை இப்படித்தான் வளர்ப்பான். அல்ல இஸ்லாத்தை எப்படி வளர்க்கிறான், இவனுடைய பார்வையில ஒருத்தனை அழிச்சிட்டான் எல்லாமே அழிஞ்சிட நினைச்சிட்டு இருப்பான். ஆனா அல்லாஹ்வுடைய நியதி எப்படி இருக்கு, ஒரு மனிதனுடைய உயிரை புடுங்கி 100 பேருக்கு என்ன செய்வான், இஸ்லாத்தை கொடுப்பான். இது அழிக்க முடியாத தீபம், அணைக்க முடியாத ஒளி. இவர்கள் எல்லாம் இஸ்லாம் என்னும் இந்த விளக்கை தன்னுடைய வாயால் ஊதி அணைக்க நினைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் அதை முழுமையாக்கிய தீர்வான் என்று முடிவு செஞ்சிட்டான். அந்த ஒளியை அல்லாஹ் முழுமைப்படுத்துவேன் என்று அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், முடிவு செஞ்சிட்டான். காபியர்கள் வெறுத்தாலும் அல்லாஹ் இதை வளர்ப்பான், காபியர்கள் வெறுத்தாலும் அல்லாஹ் இதை வளர்ப்பான். அந்த மக்களை தான் கொலை செய்யறாங்க நெருப்புல தூக்கி போட்டு தூக்கி போட்டு. எந்த மக்கள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா, நெருப்பு குண்டத்துல தூக்கி போட்டு கொலை செஞ்சன யார், அந்த சிறுவனை பார்த்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்க அப்பதான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அவங்க எங்களை அசைக்க முடியாதுன்னு உறுதியா இருக்கிறாங்க, என்னை கொன்று பார்ப்போம், நெருப்புல தூக்கி போடுவோம்னா போடுங்கிறாங்க. வரிசையா நிப்பாட்டி வச்சு ஒரு ஆளு நெருப்பில் எரிக்கப்படுறாங்க. எதுக்காக, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னதுக்காக. அவங்க பல வருட காலங்கள் இஸ்லாத்துல நம்மள மாதிரி வாப்பா அம்மன் பரம்பரைய வந்தவங்க இல்ல, அன்னைக்கு இஸ்லாத்துல வந்தவங்க, அன்னைக்கு அல்லாஹ் புரிஞ்சவங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தாத்பரியத்தை உணர்ந்தவர்கள், தன்னுடைய உசுர விடுதலுக்கு தயாராக இருந்தார்கள். ஒழிய இஸ்லாத்தை விட்டு கொடுக்கறதுக்கு என்ன இல்லை, அவங்களுக்கு மனசு வரல. கடைசியில என்னாச்சு, அப்படியே ஒரு ஆள் தூக்கி வீசிட்டு பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு தாய் ஒரு குழந்தையோட வந்து நிக்கிறாங்க. பெண்கள் ஆண்கள் எல்லாரும் வீசப்படுறாங்க. குழந்தையோட வந்து நிக்கும்போது அந்த குழந்தை தாய் அழுகிறாங்க, ரொம்ப கவலையாக கண்ணீர் வடிக்கிறாங்க. இந்த பச்சிளம் குழந்தையோட நான் போய் நெருப்புல நான் தான் பொசுங்குவேன், இந்த குழந்தையும் பொசுங்க போதே அப்படின்னு அந்த பெண்மணி அழுதுகிட்டு இருக்கும்போது நபியல்லாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பேச வைத்த குழந்தைகளில் ஒரு குழந்தை இந்த குழந்தை. அது சொல்லுது அல்லாட்ட, தாயே நீ ஏன் தயங்குகிறாய், நீ சத்தியத்தில் இருக்கிறாய் அப்படின்னு யார் சொல்றா, குழந்தை சொல்லுது. தாயே நீ சத்தியத்தில் இருக்கிறாய் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தையோட சேர்ந்து அந்த தாய் நெருப்புல குதிக்கிறான். இதத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், குத்தில் அஸ்ஹாபுல் உஹுதுதின் நாரி தாத்தில் வகூத் இதுகும் அலைஹா கூத். அவங்க நெருப்பு குன்றத்துடைய வாசல் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆளும் நெருப்புல தூக்கி போடப்பட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. வமா நக்கமோ மினுகும் இல்லா உமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத். அவர்கள் பழிவாங்கப்பட்டதற்குரிய ஒரே காரணம், புகழுக்குரிய கண்ணியமிக்க அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரே காரணம் தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான். இங்க என்ன செய்தி, செய்தியெல்லாம் ஒரே செய்தி தான், இஸ்லாத்தை அழிக்க நினைத்தவர்கள் அழிந்தார்களே ஒழிய இஸ்லாத்தை என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது, கியாமத்து நாள் வரைக்கும் முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் இந்த வரலாறு தான் நமக்கு தொடருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனி மனிதராக இருந்து இஸ்லாத்தை போதிக்க வந்த அந்த நேரத்தில் அவர்களும் பல துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள், பலர் ஷஹீதாக்கப்பட்டார்கள், அவர்களும் பல எண்ணிலா அடங்காத பல துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டார். வரலாறுகள் எல்லாம் நமக்கு தெரியும். அங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து அடிபட்டு நிற்கக்கூடிய மக்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு ஒண்ணுமே இல்லை, பொறுமை என்ற வார்த்தையை தவிர. ஒவ்வொரு ஆளும் வந்து நிற்கும் போது, அடிபட்டு வந்து நிற்கும் போது பொறுமையாருங்க, வேற வழி இல்லை. அங்கு பார்த்தா இஸ்லாத்துடைய முதல் தியாகி அன்னை சுமையா அவங்க வந்து நிக்கிறாங்க. அவர்களும் அம்மார் அலியல்ல யாசிர் அலியல்லாஹு தாலான் அவர்களும் முதல்ல இஸ்லாத்துக்காக உயிர் நிற்கிறாங்க. மக்காவில் செய்வாக்கப்படுறாங்க இஸ்லாத்துல முதல்ல இஸ்லாத்துக்காக உயிர் கொடுத்தவங்க பெண்மணி, அவங்க உயிர். அந்த பாக்கி இருக்கிறது யாரு, யாசிர்
அம்மார் பின் யாசிர் இல்ல, யாசிர் வஃத் ஆயிட்டாங்க, அம்மார் இருக்கார். நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஆறுதல் சொல்றதுக்காண்டி வந்து என்ன சொல்ல முடிஞ்சு, ஏதாச்சும் தடுக்க முடிஞ்சா? ஒண்ணு தடுக்க முடியல. சொன்னாங்க, சபரன் யால யாசிர், யாசிரின் குடும்பத்தினரே பொறுமையை கடைபிடிங்கள், இன்னமோ இதக்குமுல் ஜன்னா, உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். இது தியாகத்துடைய ஆரம்ப கட்டம். இதே போல ஒவ்வொரு நபர்களுமே அவர்களால் முடிந்த அளவிற்கு துன்பம், சில சஹாபாக்கள் மக்காவுடைய வாழ்க்கையில் பட்ட இந்த அவர்கள் வைக்கப்பட்ட அவர்களால் வைக்கப்பட்ட சூடு, பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய முதுகிலே மக்கத்து காபிர்கள் பாலைவனத்தில் புரட்டி எடுக்கும் போது வெந்த புண்களுடைய பொக்கலங்கள் இருந்தது. அதை பார்க்கிறாங்க சஹாபாக்கள் பின்னாடி வந்தவங்க, இதெல்லாம் என்னது, இது அந்த சுடுமண்ணில் புரட்டி எடுக்கப்பட்ட அடையாளங்கள். இன்னும் சில சஹாபியுடைய முதுகில் உட்கார்ந்துட்டு அவருடைய பையன் நோன்றான், என்னப்பா முதுகில் இவ்வளவு பெரிய குழி, என்னது இதெல்லாம், இதுதான் நான் உகது போர்ல பட்ட காயங்கள், வெட்டு காயங்கள், உடல்கள் எல்லாம் சல்லடையாக போய் எத்தனையோ பல உயிர்களை அர்ப்பணிச்சு இஸ்லாம் இஸ்லாம் இதுதான். அதே போல முசாபின் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய சம்பவங்கள்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். எதற்காக எதை இழப்பது என்பதில் தெளிவாக இருந்தாங்க சஹாபாக்கள். எனக்கு இந்த உலகத்தில் இஸ்லாம் நிலைநாட்டப்படும், இஸ்லாம் நிலைநாட்டப்படுவதாக இருந்தால் இஸ்லாம் சாதாரணமாக நிலைநாட்டப்படாது, இஸ்லாம் பல துன்பங்களுக்கு மத்தியில் தான் நிலைநாட்டப்படும். இது இருளை கிழித்துக் கொண்டு ஒளி வருதுன்னா இருள் அகலும், சும்மா போகாது, அதற்குன்னு ஒரு விஷயத்தை ஒரு சக்தியை காமிச்சிட்டு தான் போகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் அப்படித்தான் தர்பியா கொடுத்தான், நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னவுடன் சோதிக்கப்பட மாட்டீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா, இந்த மக்கள் நினைத்துக் கொண்டார்களா, ஐயகூலர் ஆமன்னா வஹும் லா இஃப்தனூன், ஆமன்னா என்று சொன்னவுடனேயே பிரச்சனை வராது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா, இது அல்லாஹ் கேட்கிறான். மக்கள் நினைச்சிட்டாங்களா, நாங்க ஆமன்னா ஆமன்னா என்ன அர்த்தம், ஈமான் கொண்டோம், ஈமான் கொண்டோம் என்று சொன்ன உடனேயே அங்கு உனக்கு சோதனை வரணும், அதான் இஸ்லாம். இஸ்லாம் என்ன, ஈமான் கொண்டேன், அல்லாஹுவை நம்பினேன் என்று சொன்ன உடனேயே உனக்கு சோதனை வருவதை கண்டு நீ ஆச்சரியப்படக்கூடாது, சோதனை எப்ப வரலன்னு ஆச்சரியப்படணும், அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இஸ்லாத்துக்கு நீ வருவதாக இருந்தால் பல ஜாஹிலியத்தை கடந்து வருகிறாய், ஜாஹிலியத்னா என்ன, மடமைக்கால காரியங்களை கடந்து வருகிறாய், பல ஷிர்க்குகளை விடுவித்து வருகிறாய். நீ வரும்போது உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் எப்படி எல்லாம் தொட்டு தொட்டு வரும் தெரியுமா, நண்பர்கள் உனக்கு பகையாயிருவாங்க, குடும்பத்தினர்கள் எதிரி ஆயிருவாங்க, வீட்டை விட்டு உன்னை விரட்டி விட்டுருவாங்க, இஸ்லாம் சொன்ன உடனே உன்னை அந்நியப்படுத்திடுவாங்க, நேற்று வரைக்கும் உன்னோடு இருந்த நண்பன் இன்னைக்கு இஸ்லாத்தை நான் பின்பற்ற போறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆமா பெரிய சூஃபி ஆயிட்டாரு போடாண்டாங்க, கேவலப்படுத்தக்கூடிய நம்மளை உதாசீனப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான வார்த்தைகள் வரலண்டாதான் ஆச்சரியப்படணுமே ஒழிய வருவது என்ன இல்லை இஸ்லாத்துக்கு ஆச்சரியம் இல்லை. இஸ்லாம் என்றாலே அங்கு பாதிப்பு வரணும், அது ஒரு பூஞ்சோலைக்குள்ள போறது இல்லை, அது கடுமையான முற்பாதை, அதுல கடப்பது என்பது கடினம். இதை சஹாபாக்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருந்தாங்க. நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம் இஸ்லாம் எதிர்க்கப்படுது, இஸ்லாம் எதிர்க்கப்படுவது என்பது யதார்த்தம், இஸ்லாம் எதிர்க்கப்படவில்லை என்றால் அங்கு இஸ்லாம் இல்லை என்று பொருள். இன்றைக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு எனக்கும் இஸ்லாத்தால ஏதாச்சும் கஷ்டம் வருதா, உங்களுக்கு எனக்கு இஸ்லாத்தால ஏதாவது கஷ்டம் வரலன்னா இன்னும் நம்மகிட்ட இஸ்லாம் முழுமையா வரலன்னு அர்த்தம். என்ன அளவுகளை பார்க்கணும், உங்களுக்கு எனக்கு இஸ்லாத்தால கஷ்டம் வரலன்னா என்ன அர்த்தங்க, இன்னும் எனக்கு இஸ்லாம் முழுமையா, ஏதோ ஒரு வகையில நான் இஸ்லாத்திலிருந்து தூரமாகிட்டு இருப்பேன், எனக்கு பொருளாதார நெருக்கடி வரும், ஹராம் ஹலால் பார்த்திருந்தா, எனக்கு கடுமையான பாதிப்புகள் எனக்கு வரும், நான் மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் யதார்த்தமாக எடுத்து சொன்னால் எனக்கு நிச்சயமா என்னை வெட்டுவார்கள், கொள்வார்கள், கொலை செய்வார்கள், சிறையில் அடைப்பார்கள், என்னென்ன துன்பங்கள் எல்லாம் தருவார்கள் அத்தனையும் தந்திருக்க வேண்டும். எப்போ
நான் இந்த சமுதாயத்திற்காக வேண்டி பாடுபட்டிருந்தான். இஸ்லாத்திற்காக எப்போது ஒரு மனிதன் உள்ளே நுழைகிறானோ, யதார்த்தவாதியாக உள்ளே நுழைகிறானோ, அவனுக்கு அடுக்கடுக்கான துன்பங்கள் என்ன செய்யணும், வந்துகிட்டே இருக்கணும். அதான் இஸ்லாம். இதையெல்லாம் கடக்கணும். இதுதான் யதார்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தர்பியா இதுதான். இஸ்லாம் பாதிக்கப்படுது, இஸ்லாத்துக்கு ஆபத்து, இஸ்லாத்துல முஸ்லீம்கள் துன்புறுத்தப்படுறாங்க. ஆமாப்பா, முஸ்லீம்கள் என்றாலே யார், துன்புறுத்தப்படுபவர்கள் தான். எதற்காக துன்புறுத்தப்படுகிறார்கள் என்பதுதான் கேள்வியா இருக்கணும். ஆப்கானிஸ்தான் போர் நடக்குது. அப்போ போர்லாம் முடிஞ்ச அந்த வருஷத்துல சவுதி அரசாங்கம் அந்த ஒரு சுமார் 4000 பேர் நினைக்கிறேன் ஹஜ்ஜிக்காக வேண்டி அரசு விருந்தினர்களாக தனி பிளைட் அனுப்பி கூப்பிடுது. போர் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா யார் நின்றாங்கன்னு தெரியும். எல்லாம் வெள்ளை தாடி, பெரிய பெரிய பழுத்த தாடி தானே, அந்த மாதிரி தலப்பாக கட்டிக்கிட்டு அந்த மாதிரி பெரிய ஆட்கள் தான் வந்து இறங்குறாங்க. இங்கே ஜித்தா ஏர்போர்ட் ஹஜ் டெர்மினலுக்கு வர்றாங்க. அங்கே போர் நடந்த பூமியிலிருந்து வந்த மக்கள் தானே, அவங்களெல்லாம் கூப்பிட்டு அங்கே உள்ள பெரிய ஆட்கள்கிட்ட இல்லை பேட்டி எடுப்போண்டு அங்கே உள்ள ஷேக்குமார்கள்லாம் சில பேர் ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு வந்து, அவங்க பெரிய ஆலிம், பெரிய முஃப்தி அறிஞர்லாம் இல்ல, சாதாரண ஒரு மனிதர், ஒரு பெரியவர், நரைச்சு போயிருக்கு, வயதெல்லாம் கண்ணெல்லாம் விழுந்து போய் கிடக்கு. ஒரு முதியவரை கூட்டிட்டு வந்து, இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடியே உங்க வீட்டுல கொண்டு விழுந்துச்சு, உங்க உறவினர்கள் அழிக்கப்பட்டாங்க, அவருக்கு யாருமே இல்லை, அந்த மாதிரி ஒரு சிறப்பம்சம் இருந்தாளுக்கு. என்னது, அவருக்கு வாப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாருமே இழந்துட்டார், அவர் கண்ணுக்கு முன்னாடியே குண்டு விழுந்து. அவர்கிட்ட வந்து யதார்த்தமா அவர்கிட்ட அந்த பேட்டி கேட்கும் போது, இதை பத்தி நீங்க வருத்தப்படலையா, கவலைப்படலையா அப்படிங்கும் போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா, அல்லாஹ் எங்களுக்கு தந்த பாக்கியன்றார். இது அல்லாஹ் எங்களுக்கு தந்த பாக்கியப்பா. இது ஏன், நாங்கள் எத்தனை மக்கள் எங்களுடைய சொர்க்கத்தில் ஷஹீதர்களுடைய அந்த பட்டியலை பார்க்கும்போது, சுகதாக்களாக சொர்க்கத்தில் இருக்கும்போது ஆப்கானிஸ்தானை சேர்ந்த மக்கள் அங்கே பெருமளவில் இடம் பிடித்திருப்பார்கள். இது எங்களுக்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்து தந்த அருள் அப்படின்னு சொல்றாரு. யாரு, ஒரு பழுத்து போன தாடி உள்ளவருடைய ஈமானுடைய வீரியத்தை நாம் என்ன செய்யணும், ஆச்சரியப்பட்டு போனாங்க எல்லாரும். என்னடா ஈமான், இஸ்லாத்தை ஒன்னு அவங்க பெரிய அளவுலாம் படிக்கல, ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சிருந்தாங்க, இந்த மார்க்கத்துக்குள்ள இருந்ததுன்னு சொன்ன, நீ கஷ்டப்பட்டு தான் இருக்கணும், நீ சோதனைக்குள்ளதான் இருக்கணும், இது இலகுவானது இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இலகுவாக உனக்கு உன்னுடைய எண்ணத்தை ஆக்கி தருவானே ஒழிய, இஸ்லாத்தின்படி வாழ்வது என்னதான், அது ஒரு மிகப்பெரிய மனப்போராட்டம் தான். காய்த்த மரத்துக்கு கல்லடின்னு சொல்லுவாங்களா இல்லையா, எப்போதெல்லாம் காய்த்து கொண்டிருக்கிறாயோ அது வரைக்கும் நீ அடி வாங்கிட்டு தான் இருப்ப. நீ உலகத்துக்கெல்லாம் வழிகாட்டியாக வரும்போது மற்றவன் எல்லாம் துச்சமாக மதிக்கப்பட்டால் உன்னை பொறாமை விடாது. இதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இந்த யூதர்களும் கிறித்தவர்களும் லன் தர்தா அன்கல் யஹூத் வலன் நசாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும், யூதர்களும் கிறித்தவர்களும் உங்களை ஒரு காலம் விட்டு வைக்கவே மாட்டார்கள். எது வரைக்கும் தெரியுமா, அவர்களுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றும் வரை, உன்னை இஸ்லாத்திலிருந்து வெளியே கொண்டு போற வரைக்கும் அவன் உன்னை விடவே மாட்டான். என்ன பாடுபட்டாவது உன்னை இஸ்லாத்திலிருந்து வெளியேற்றியே தீர்வான். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். காரணம் என்ன, நாம் தான் இந்த உலகத்துக்கு ஆள பிறந்தவர்கள், நாம் இந்த உலகத்தில் உறுதியாக எந்த இஸ்லாத்தை அல்லாஹ் நம்மிடத்தில் தர நினைக்கிறானோ அந்த இஸ்லாத்தை அல்லாஹ் நம்மள்கிட்ட தந்துட்டான்னா, நம்மை அடிக்கக்கூடிய சக்தி இந்த உலகத்தில் படைக்கப்படவே இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு சக்தி மிக்க வீரியமிக்க உம்மத்தாகத்தான் நம்மை படைத்திருக்கிறான். ஏன், என்ன சக்தி நம்மள்கிட்ட வந்தது, என்னப்பா சக்தி, நம்மெல்லாம் படைப்பினத்தில் ஒரு பெரிய சமூக கூட்டத்தின மாதிரி, அல்லாஹ் இளம் வாசிகள் சொல்ற மாதிரி மலையை குடைஞ்சு வாழக்கூடிய கடுமையான சக்தியாக படைக்கப்பட்டவர்களா, அப்படிலாம் இல்லை. 950 வருஷ காலம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தின் மாதிரி வாழ்நாள் நீண்டு கொடுக்கப்பட்டவர்களான்னா இல்லை. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி என்ன என்பதை நாம் புரிந்தோமோ இல்லையோ, காவிர்கள் எதிரிகள் புரிந்திருக்கிறார்கள். அது என்ன சக்தி தெரியுமா, அல்லாஹ் ஒலியுள்ளதீன ஆமனு, இதுதான் அந்த சக்தி.
அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களுக்கு வழியாக இருக்கிறான், நேசனாக இருக்கிறான். ஒருத்தன் இஸ்லாத்துக்குள்ள இருந்தான்னா அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆல உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறான். எப்பெல்லாம் மனுஷன் இஸ்லாத்துக்குள்ள வர்றானோ அவனை என்னதான் அவனை அடிச்சாலும் மிதிச்சாலும் அல்லாஹ்வுடைய உதவி அவன்கிட்ட வந்துகிட்டே இருக்கும். அதனால தொடர் போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. அவங்களும் இதெல்லாம் தெரியும் அவனுக்கு. தொடர் போராட்டத்தில் நம்ம அடிச்சுக்கிட்டே இருப்பான். அதுல நம்ம மக்கள் என்ன செய்வாங்க, மாஷால்லாண்டு வென்றுகிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு இஸ்லாம் பரவிக்கிட்டே இருக்கு. ஆகையினால ஒரே ஒரு விஷயத்தை அன்பிற்குரியவர்களை தெளிவாக புரிஞ்சுக்கணும், நாம் எப்போதுமே கஷ்டப்பட பிறந்தவர்கள், முஸ்லிம்கள் என்றாலே கஷ்டப்பட தயாரானவர்கள். நாம் இந்த உலகத்தில் மமதையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக இந்த உலகத்தில் நாம் வரல. அப்படி நாம் வருவதாக இருந்தால் அந்த வாழ்க்கை யார் வாழ்ந்திருப்பா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருப்பாங்க. இந்த உலகத்திலேயே எல்லா விதமான பாக்கியங்கள் கொடுக்கப்பட்டவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அது அனைத்தையும் இழந்தார்கள் அல்லாஹ்வுக்காக. கடைசி வரைக்கும் அவருடைய வாழ்க்கையே போராட்டகலமான வாழ்க்கை தான். ஒரு நாள் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எல்லாம் இந்த மார்க்கத்துக்கு கஷ்டப்பட்டு போயிருக்கிறாங்க. ஒரு நாள் திடீர்னு பார்த்தா சில ராத்திரியில சவுண்டு கேக்குது, கடுமையா ஒரு குதிரை ரொம்ப வேகமா ஓடுது. சஹாபாக்கள்லாம் மதீனாவிலிருந்து வீட்டுல இருந்து வெளியே வந்து பாக்குறாங்க, அந்த குதிரையில போறவர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு புழுதி பறக்குது, அவ்வளவு வேகமா. எல்லாரும் ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு பயந்துகிட்டு உஷாராகி வெளியே வந்து நிற்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கொஞ்ச நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் தனியாக வர்றாங்க குதிரையில் ராத்திரியில். என்னன்னு பார்த்தா, எனக்கு ஒரு தகவல் வந்தது, மதீனாவை தாக்கப்படுறது மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு, அந்த செய்தி சரியா இல்லையான்னு நான் வேகமாக போய் பார்த்துட்டு வந்தேன். நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக வேவு பார்க்க குதிரையில் அவ்வளோ வேகமாக புறப்பட்டு போனாங்க. எந்த நேரத்திலும் என்ன வரலாம், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் வரலாம். அது அனைத்தையும் எதிர்பார்த்து கொண்டு வாழ்ந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம நினைக்கிற மாதிரி ஒரு ஆன்மீக தலைவர் ஒரு பெரிய ஜிப்பா போட்டுக்கிட்டு ஒரு பெரிய தலப்பாக கட்டிக்கிட்டு பள்ளிவாசல உட்கார்ந்து தூண்ல தஸ்மியமணியை கையில பிடிச்சிட்டு அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல. எல்லாத்தையும் அனுபவிச்சாங்க. அங்க போனா போர்க்களங்கள், அங்க போனா கவசம், இங்க போய் அசாமித்தம், 26 நாட்கள் குழி தோண்டப்படுது, சுமார் 26 நாள் வயிற்றுல ஒண்ணுமே இல்லை, சாப்பாடு சாபாக்கள்லாம் அப்படி ஒடிஞ்சு விழுகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர என்னத்தை போய் சொல்றது, வயிற்றுல ரொம்ப பசியா இருக்கு. என்ன பேங்க் மாதிரி நம்மள மாதிரி 1 மாசம் 2 மாசம் 1 வருஷத்துக்கு பேங்க் பேலன்ஸ் எல்லாம் யார் வச்சிருந்தா? அன்றாட காட்சிகள். அன்னைக்கு காலையில போனா சாயந்தரம் வீட்டுக்கு ஏதாச்சும் கொண்டு வருவாங்க. ஈகனுடைய தோட்டத்துக்கு தண்ணி பாத்தி வச்சு ஊத்தி ஏதாவது பேரிச்சம்பழம், அது ஆடு மாடு வச்சுட்டு அதனுடைய பால், இந்த மாதிரி ஏதாவது ஒன்றுக்காக வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சஹாபாக்கள் தொடர்ந்து 26 நாட்கள் சுமார் குழி தோன்றாங்க. அகல் அது அந்த அரபு சமுதாயத்துக்கு என்னென்ன தெரியாது. அரபு மக்களுக்கு குழி தோண்டி காப்பாத்துறதுன்னு என்னென்ன தெரியாது. சல்மான் பாரசி பாரசீகத்திலிருந்து வந்த சஹாபி, அவர்கள் சொன்ன அடிப்படையில் தனக்கு தெரியாத போர் தந்திரத்தில் கஷ்டப்பட்டு குழி தோண்டிக்கிட்டு இருக்கும்போது தான் வயிற்றுல ஒன்றுமே இல்லை அல்லாஹ்வுடைய தூதரன் சொல்லும்போது தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு கல்லாம் இதை என்னுடைய வயிற்றுல இத்தனை 2 கற்கள் குனிய முடியறது, குனிஞ்சிடக்கூடாது, ஒடிஞ்சு விழுந்துடக்கூடாதுங்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்பட்டாங்கன்னா எதுக்கு? இஸ்லாம் உடனே லாயிலா இல்லான்னு சொன்ன உடனே அப்படியே உங்களை கொண்டு போய் ஒரு மணிம இடத்துல உட்கார வைக்கிறதுக்கா? இல்ல, நீ வந்ததே ஒரு லட்சியத்துக்காக. என்ன லட்சியம்? எவ்வளவு அசத்தியங்கள் இந்த உலகத்தில் குடியேறி இருக்கிறதோ அந்த அளவிற்கு நீ உன்னை துன்பத்திற்கு ஆளாக்கி கொண்டால்தான் இஸ்லாத்தை நீ இந்த பூமியில் நிலைநாட்ட முடியும். இதுதான் யதார்த்தம். ஜாஹிலியத் எவ்வளவு இந்த உலகத்துல பரவி இருக்கோ அந்த அளவிற்கு நீ என்ன செய்யணும், கஷ்டப்படணும். ஜாஹிலியத் மடமை, அல்லாஹ்வுக்கு எதிரான நிலை, ஷிர்க், அல்லாஹ் வணங்கிட்டு ஏதோ ஒருத்த வணங்கிட்டு இருக்கானா, உன்னுடைய பொறுப்பு கூடுது. முஸ்லீம்ன்ற பேர்ல தர்காவில் போய் சஜா செய்யறானா, அவனை எப்படி காப்பாற்றணும், உன் பொறுப்பு கூடுது. முஸ்லீம் என்ற பேர்லையும் சரி, முஸ்லீம் இல்லாமையும் குடிக்கு அடிமையை கிடக்கிறானா, அவனை திருத்தவன் யார்? நீ இந்த சமுதாயத்தை குடியிலிருந்து காப்பாத்தலன்னா வேற யார் வந்து அவனை காப்பாற்ற போறா? விபச்சாரங்கள் பெருகி கிடக்குதுன்னா அந்த விபச்சாரத்தை தடுத்துறதுக்கு முஸ்லிம்கள் எந்திரிக்கிறன்னா
வேற இந்த உலகத்தில் யார் இருக்கு அந்த விபச்சாரத்தை காப்பாத்துறதுக்கு? எல்லாம் கடவுளே விபச்சார கதைகளை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மதங்களை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில லா தக்ரபு ஸலாத் வந்தும் சுக்காரா, தொலைக்கு அல்லாஹ் சுப்ஹான லா தக்ரபு ஸினா என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது அதன் பக்கம் நெருங்காது என்று சொல்லி தடுக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்களை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? வட்டிங்கிற பேர்ல ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு ஒரு ஒரு தனி மனித வாழ்க்கைங்கிறதுக்கு ஒரு நாடே தாக்கு பிடிக்க முடியல இல்லையா? துபாய், எல்லாம் துபாய். இன்னைக்கு என்ன நிலை? பிச்சை கேட்கிற நிலைக்கு வந்தானா வரலையா? ஒரு நாடே தாக்கு பிடிக்க முடியல. அந்த உறிஞ்சி ரத்தத்தை உறிந்து கொடுக்கக்கூடிய அந்த வட்டி, அந்த வட்டிக்கு எதிராக நீ நிக்கலண்டா. இந்த உலகத்துல வேற யார் இருக்குவா? சமூக தீண்டாமைங்கிற பேர்ல அவங்க குடிச்ச கிளாஸ்ல இவன் குடிக்க மாட்டான், அவனோட இவன் ஒட்டி உட்கார மாட்டான், அவனை மனுஷனா கூட மதிக்கிறது இல்ல. மனித அடிமைத்துவத்தை முஸ்லீம்கள் விடுதலை அளிக்க புறப்படலன்னா இந்த உலகத்துல யார் விடுதலை அளிக்க முடியும்? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஏன் எவ்வளவு ஜாகிலியத், எவ்வளவு மடமை, எவ்வளவு அநீதி இந்த உலகத்தில் இருக்குதோ அத்தனை அநீதி நீக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ் யார்ட்ட கொடுக்கல? கிறிஸ்தின் கொடுக்கல, யூதன் கொடுக்கல. கொடுத்தான் அவர்களிடமும் அதை அவங்க நிறைவேற்றல, கொடுக்காம இல்லை. அவங்ககிட்ட சமூகத்தை காப்பாற்றக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் யூதர்களிடம் கொடுத்தான், கிறிஸ்தின் அல்லாஹ் கொடுத்தான். எத்தனை சமுதாயம், அத்தனை பேர்ட்டி அல்லாஹ் என்ன செஞ்சான்? கொடுத்தான். எல்லாமே வரம்பு மீறி நாசப்படுத்திட்டான், அவனை நாசமாகி உம்மத்தை நாசமாக்கினான். பிறகுதான் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. இந்த உலகத்தை வழி நடத்தக்கூடிய தகுதி இந்த உலகத்தில் எந்த யூதனுக்கோ கிறிஸ்டியனுக்கோ கிடையாது, இந்த உலகத்தில் எந்த முஷ்ரிக்கும் கிடையாது, நெற்பணங்கிக்கு கிடையாது. இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய, இந்த உலகத்தை வழி நடத்தக்கூடிய தகுதியும் உரிமையும் பொறுப்பும் யாருக்கு இருக்கு? யாருக்கு இருக்கு? முஸ்லிம்களுக்கு தான் இருக்கு. நாங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இந்த பொறுப்பு நமக்கு இருக்குங்கிறத உணரீதியாக என்னைக்காவது நாம் உணர்ந்திருக்கிறோமா? செயல் வடிவம் அடுத்து விடுவோம். என்னைக்காவது நான் இந்த உலகத்தை காக்க வந்திருக்கிறேன், என்னை காப்பாற்ற வந்தேன், இந்த உலகத்தை காப்பாற்ற வந்தேன், இந்த உலகத்துக்கு விடுதலை தளிக்க வந்தேன்கிற ஏதாவது ஒரு நிலை, அந்த பொறுப்பை நாம் உணர்ந்திருக்கிறோமா? நிலை என்ன? இதுதான் சீரழிவுக்கு காரணம், இதுதான் சீரழிவு காரணம். பொறுப்பை மறந்தோ அல்லாஹ் இழிவாக்கிட்ட. மார்க்கத்தில் அல்லாஹ் நமக்கு என்ன அமானியத்தை தர நினைச்சானோ அதை நம்மளுடைய வாழ்க்கையிலேயே அமல்படுத்தல. அதாங்க முதல்ல நம்மகிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். நான் முதல்ல என்னுடைய வாழ்க்கைய சரிபடுத்தினா, நான் ஒரு முன்மாதிரி, என்னிடத்தில் முஸ்லிம் இஸ்லாம் பிரதிபலிக்கணும், இஸ்லாத்தை நான் பேண்டதுக்குன்னு நான் சில துன்பத்தை அனுபவிக்கணும். இன்னைக்கு பாக்குறோம், ஒரு தூக்கத்தை இழக்கிறதுக்கு முடியல நமக்கு தொழுகையில, கேவலமான நிலை இருக்கா இல்லையா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வாங்க சொல்லப்படுது. அந்த தூக்கத்தை தியாகம் பண்ணிட்டு எந்திரிக்க கூடிய நிலை நம்மகிட்ட இருக்கா? நம்மகிட்ட இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம்மள உண்மை பேசுறான், பொய் சொல்லக்கூடாதுங்கிறான், பேன்ற நிலை நம்மகிட்ட இருக்கா? அல்லாஹுக்காக வேண்டி தர்மம் பண்ண சொல்றான், எவ்வளவு தர்மம் பண்றோம்? அதையெல்லாம் விடுங்க. ஒரு சாதாரண விஷயம், காசு பணம் செலவழிக்க வேண்டியதில்லை. ஒரு சின்ன அடையாளமாக முஸ்லிம்களுக்கு எல்லாம் தாடியை வச்சிருக்க, நீ ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை, விட்டு அது வந்துடும் தாடி. ஆனா அத மெனக்கட்டு தான் ஒரு இஸ்லாமிய அடையாளமே இருக்கக்கூடாதுன்னு அழிக்கிறேன். என்ன சமுதாயம் இது? நீ யாருங்கிறத நம்ம புரிஞ்சவன் முதல்ல. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குரங்கு கையில பூமாலை, கூத்தாடி கையில அரசாட்சி. என்ன நம்மள்கிட்ட தரப்பட்டதோ அதனுடைய மதிப்பே நமக்கு தெரியல. சஹாபாக்கள் உஸ்ர கொடுத்தாங்கன்னா மதிப்பை புரிஞ்சாங்க. எப்படி விளங்கினாங்கன்னா, நான் ஒரு தனி மனிதன் இல்லை, நான் ஒரு உம்மத்துன்னு விளங்கினாங்க. நான் என்னுடைய வாழ்க்கையை சரிபடுத்துறது முதல் கடமையோடு என்னுடைய மார்க்கத்திற்காக வேண்டி உழைச்சி சாவணும், அது என்னது அடுத்த கடமை. நாங்க சஹாபா, இதுதான் நிலை. யாருமே வந்து அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டே போல, அப்படி வாழ்ந்தா எப்படியோ வாழ்ந்திருக்கலாம். நான் ஒரு முஸ்லீமாக வாழ்வதோடு நான் சமுதாயத்திற்காக வேண்டி வாழணும், இஸ்லாத்துக்காக வேண்டி வாழணும். இதுல சஹாபாக்கள் உறுதியா இருந்தாங்க. அந்த அடிப்படையில் தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கழிச்சாங்க. இப்ப என்ன ஒரு நிலை நமக்கு மாறிடுச்சு?
நம்மள்கிட்ட வாழையடி வாழையாக இஸ்லாம் வந்த உடனே அதுக்கு மதிப்பு தெரியாம போயிருச்சு. உமர் அலி அல்லாஹு தஆலாவுடைய ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு நினைவு கூறுவது பொருத்தமா இருக்கும். உமர் அலி அல்லாஹு தஆலா பலஸ்தீன் வெற்றி கொண்டதுக்கு பிறகு அங்கு போய் அங்கு போறாங்க எல்லாரும். அந்த பலஸ்தீனுடைய பைத்துல் முக்கத்துடைய சாவிகள் எல்லாம் ஹலீஃபாக்கள்கிட்ட தான் ஒப்படைப்போன்னு சொல்லும் போது ஹலீஃபா உமர் அலி அல்லாஹு தஆலா இங்கேருந்து மதீனாவிலிருந்து புறப்பட்டு பாலஸ்தீனத்துக்கு போறாங்க. அங்கு வரவேற்கிறதுக்கு பெரும் மத பண்டிதர்கள் எல்லாம் இதோ இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் ஒரு மிகப்பெரிய ஹலீஃபா இங்கு வரப்போறார், அவர் எப்படிப்பட்டவர் நம்ம பார்ப்போம் எல்லாரும் வரவேற்கிறதுக்காக நிற்கும் போது ஹலீஃபா உமர் அலி அல்லாஹு தஆலா ஒரே ஒரு அடிமையோட அங்கேருந்து எங்க மதீனாவிலிருந்து பாலஸ்தீனம் எத்தனை ஆயிரம் மைல்களை கடந்து அங்க போறாங்க. போய் ஒளி செஞ்சுட்டு என்னது கையில ஒளி செஞ்சுட்டு அவனுடைய செப்பலை எடுத்து வச்சுக்கிட்டு தாடியிலாம் தண்ணி வடிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே அந்த சஹாபி சொல்றாங்க, ஹலீஃபாவே எங்க அங்க உள்ள கமாண்டர் அபு உபைதா ரலியல்லாஹு தஆலான்னு நினைக்கிறேன் சொல்றாங்க, ஹலீஃபாவே உங்களை எல்லாம் பெரும்பெரும் பண்டிதர்கள் எல்லாம் வரவேற்கிறதுக்காக காத்துக்கிட்டு நிக்கிறாங்க, ஆனா நீங்களோ சாதாரண எளிமையான முறையில சிறப்பை எடுத்து இப்படி இப்ப இந்த கோலத்துல போறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலான்ஹு அவரை பார்த்து சொல்றாங்க, இந்த வார்த்தையை உன்னை தவிர வேறு யாரும் சொல்லி இருக்க கூடாதா? நாம் எப்படி இருந்தோம் வரலாறுக்கு தெரிய போறாங்க. நஹனு கௌமன் நஹனு குன்னா அதல்ல கௌமின், நாங்கள் இந்த சமுதாயத்திலேயே இழிவானவர்களாக இருந்தோம். நான் எப்படி இருந்தோம் இழிவானவர்களாக இருந்தோம். அல்லாஹு பில் இஸ்லாம், அல்லாஹ் நம்மை இஸ்லாத்தை கொண்டு கண்ணியப்படுத்தினான். நம்ம சமுதாயத்துக்கு கண்ணி எதுல வந்தது? எதுல வந்துச்சு? இஸ்லாத்துல வந்துச்சு. நம்ம கேடுகட்ட சமுதாயமாக எல்லாம் வெட்டிக்கிட்டும் குத்திக்கிட்டும் குடிச்சுக்கிட்டும் விபச்சாரம் பண்ணிக்கிட்டும் திருடிக்கிட்டும் கொள்ளையடிச்சுக்கிட்டும் எவ்வளவு மோசமான சமுதாயமாக கிடந்த நம்மை இஸ்லாத்தை கொடுத்து அல்லாஹ் என்ன செஞ்சான்? கண்ணியப்படுத்தினான். அப்போ என்ன மகுமானத்திலும் அதல்ல நல்லா வேறு ஒன்றில் நாம் கண்ணியத்தை தேட நினைத்தால் அல்லாஹ் நம்மை இழிவாக்கி விடுவான். உன்னுடைய படாதாளம் பந்தா அந்த பட உன்னுடைய உட நட இதையெல்லாம் நீ ஒரு பெரிய பந்தாவை காமிச்சிட்டு போய் கண்ணியத்தை தேட நினைச்சு இஸ்லாத்துல கோட்டை விட்ட அல்ல என்ன செய்வான்? உன்னைய கேவலப்படுத்திடுவான். கண்ணி எதுல இருக்கு? எதுல இருக்கு? இஸ்லாத்துல இருக்கு. கண்ணியம் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேணுவதில் தான் இருக்கிறது. ஒரு முஸ்லீம் அவன் கண்ணியத்தை மார்க்கத்தின் மூலம் தேட வேண்டும் என்பதை உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு இந்த அந்த மக்களுக்கு கமாண்டருக்கு அழகாக ஆழமாக பதிய வைத்தார்கள் என்றால் நாம் என்ன நினைக்கணும் தெரியுமா? நாம் எதை வச்சு சந்தோஷப்படணும் தெரியுமா? நான் இந்த உலகத்திலேயே நல்லா விளங்கிருங்க, கஷ்டப்படுறதுக்கு முன்னாடியே விளங்கிறேன், நான் முஸ்லீமா இருக்கோம், நம்மளை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சோதிக்காமல் விடமாட்டான், ஏதோ ஒரு வகையில சோதனை வரத்தான் செய்யும், அதை எதிர்கொள்ளதான் ஆகணும், வேற வழி இல்லை, இது அல்லாஹ்வுடைய சுன்னத். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? இந்த உலகத்திலேயே நான் இழக்காத ஒரு சொத்தாக, நான் விட்டு கொடுக்காத ஒரு பொருளாக நாம் கருத வேண்டியது எது? எது? இஸ்லாம். எதை வேண்டாம் நான் இழப்பேன், வீடா இழந்துருவேன், சொத்தா இழந்துருவேன், மனைவியா இழந்துருவேன், மக்களா இழந்துருவேன், உசுரா இழந்துருவேன், இலக்காக ஒரு சத்தியம் தான் இஸ்லாமா இருக்கணும். இது ஒரு முஸ்லிம் இது போன்று ஈமான் கொள்வது அவன் மீது கடமை. ஈமான் கொள்வது என்னது? கடமை. அவனுடைய உயிரை விட இஸ்லாம் அதிகப்படும். ஏன்? இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிரந்தரமான வாழ்க்கையாக நமக்கு அல்லாஹ் வைக்கல. இந்த போற அப்படின்னா ஹார்ட் அட்டாக்னா முடிச்சுக்கல, வெளியேறின கார்கரை அடிச்சா அதோட ஜனாசா தான். நிரந்தரமான சொத்து எது? மறுமை வாழ்க்கை. அந்த மறுமை வாழ்க்கைக்கு உரிய ஆயுதம் எது? அந்த திறவுகள் எது? இஸ்லாம், ஷஹாதா. அதை இழக்கிறதுக்கு ஒரு கால என்ன செய்யக்கூடாது? நாம தயாராக கூடாது. என்ன என்ன துன்பம் வேணாலும் என்னை பண்ணிக்கும், என்னைய அடிச்சு நொறுக்கு, என்னை ஜெயில போடு, என்னை எங்க வேணாலும் அலமோத வை, குடும்பத்திலிருந்து பிரிச்சிரு, குழந்தைகளை அனாதையாக்கு,
மனைவியனை விதவையாக்கு, பெற்றோரிட பிள்ளைய பிரி, பிள்ளை இருந்த பெற்றோரை பிரி, எது வேணாலும் மன்னிக்க. இது என்னுடைய வாழ்க்கையில புதுசு இல்ல, புதுசா இது இஸ்லாமிய வரலாறுல புதுசா, இது புதுசா பழசாங்க. இதெல்லாம் கடந்து வந்தவர்கள் தான். எந்த ஒன்ன சொன்னாலும் எப்ப இது அங்க இருக்கேன்னு சொல்லிடுவோம். பிள்ளைய பிரிச்சானா அந்த தான் அங்க பிரிச்சிருக்கிறான, மனைவியை கொட்டினானா அந்த அங்க இருக்க வரலாறு என்ன இல்ல. நம்முடைய வரலாறே தியாகம் தான், நம்முடைய வரலாறு என்னதான் பாதிப்பு தான். இதை எதிர்கொள்றதுக்கு நாம மன ரீதியா தயாராகணும். இதை எதிர்கொள்றதுக்குனா முஸ்லீம்கள் ஆண்களும் பெண்களும் உறுதியாக இருக்கணும். அப்படின்னா என்ன செய்யணும்? முதல்ல நாம் இஸ்லாத்தின் படி நடப்பதற்கு நாம் முயற்சிக்கணும். முதல்ல இந்த மனப்போராட்டங்கள்லாம் எப்ப வரும், கஷ்டங்கள்லாம் எப்ப வரும், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டியும் நாம் மார்க்கத்தில் உள்ள நுழையறதுக்கு முன் வரணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், முஸ்லிம்களே நீங்கள் எல்லாரும் இஸ்லாத்துக்கு உள்ள நுழைங்க. யாரை பார்த்து கூப்பிடுறான்? யாரை பார்த்து? முஸ்லிம்களை பார்த்து. முஸ்லிம்களை பார்த்து உள்ள வாங்கண்டா, டெண்டுக்குள்ள இருக்கிறவங்க பார்த்து டெண்டுக்குள்ள வரணும்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்? டெண்டுக்குள்ளதான் நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, நீ உள்ள வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க இன்னும் இடம் கிடக்கு, தள்ளிவா, வர வேண்டிய ஏரியா கொஞ்சம் இருக்கு. லாயிலா இல்லான்னு சொன்ன உடனே ஒரு வட்டத்துல வந்து நிக்கிறோம், இன்னும் படியேறி போகல. தியாகம் தொழுகையில் நம்ம தியாகம் வரல, நோம்புல நம்ம தியாகம் வரல, ஹராமில் தியாகம் வரல, பெற்றோர் பெண்ற தியாகம் வரல, அடுத்த ஆளுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்றது தியாகம் வரல, உம்மத்துக்காக வேண்டி விட்டு கொடுக்கறது தியாகம் வரல. இன்னைக்கு எந்த தியாகம் வந்திருக்கு? இஸ்லாத்தை பத்தி வாய்களையே பேசுவான், ஆனா அவனுடைய விஷயம் வரும்போது நீனா நானு பாத்துருவோமா? பாத்துருவோமே. ஏன்னா அல்லாஹ் விட்டு கொடுக்க சொல்றானே, அல்லாஹ் சொல்றான், ஆனா என்னால முடியலையே. நீ என்ன இஸ்லாம் பேசுற? அல்லாவுக்காக வேண்டி அர்ப்பணிக்க கூடிய மனநிலை உடைய உள்ளத்தை ரப்புக்காக வேண்டி என்ன செய்யணும்? பணிய வைக்கணும். தவாது அலில்லாஹி அப்தன் இல்லா ரஃபா, அல்லாவுக்காக வேண்டி யார் பணிகிறானோ அல்லாஹ் அவனை உயர்த்துவான். அந்த ஈமான் வரணும். கண்ணியத்தை யார் கொடுக்கிறா? நீங்கள் நானா கொடுக்கிறோம்? யார் கொடுக்கிறா? அல்லாஹ் கொடுக்கிறான். அப்ப ரப்புக்காக வேண்டி முழுக்க முழுக்க நம்மை அரவணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையில் என்ன செய்ய நாம இஸ்லாத்துக்குள்ள உள்ள நுழையணும். அந்த பக்குவம் நமக்கு வரணும். நீங்க நினைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்க இன்னைக்கு இஸ்லாத்துக்குள்ள நாம எவ்வளவு இருக்கோங்கிறத நீங்களே கொஞ்சமாவது முடிவு பண்ணிக்கிறீங்க. தொடர்ந்து நாம சொல்லிட்டு இருக்கோம், நம்மள பெரும்பாலான பேருக்கு தொழுகையில என்ன ஓதுறோங்கிறது பெரும்பாலும் தெரியாது. நம்மள பெரும்பாலான பேருக்கு நமக்கு குரான் ஓது தெரியாது. நம்மள பெரும்பாலான பேருக்கு இஸ்லாமிய வரையறைகள், சட்டத்திட்டங்கள், வசாயல்கள் நமக்கு தெரியாது. எந்த துறையை சார்ந்திருக்கிறோமோ அந்த துறையில என்ன சொல்லுதுன்னு இஸ்லாம் நமக்கு தெரியாது. நிச்சயமாக இந்த மாதிரி நிலையிலிருந்து மாற்றி நம்ம இஸ்லாத்துக்குள்ள என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வரணும். வரும்போது நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை துன்பங்களை எல்லாம் அல்லாஹ்வுக்காக என்ன செய்ய நாம சகித்துக்கணும், பொறுத்துக்கணும். அதை ஒரு பாக்கியமா நம்ம நினைக்கணும், அதை ஒரு பாக்கியமா நினைக்கணும், கஷ்டமா நினைக்கணும். இதை வந்து கஷ்டமா நினைக்காம அது இன்பமாக என்ன செய்ய நாம அதை நம்ம மாத்துறதுக்காக முயற்சி பண்ணணும். மார்க்கத்துக்காக நீ ஒரு கஷ்டம் வருதா, நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு அதுல ஒரு சந்தோஷத்தை நமக்கு வச்சிருப்பான் அப்படிங்கிற மனநிலையில நம்ம என்ன செய்யணும்? மாத்திக்கணும். ஒரே ஒரு செய்தினா உங்களுக்கு சொல்லி இந்த இதை முடிச்சுக்கிற அந்த சஹாபாக்கள் அஸ்மா பின்த் அபு உபைஸ்ங்கிற ஒரு பெண்மணி, யமன் தேசத்தை சேர்ந்த பெண்மணி, எதை பாக்கியமாக நினைச்சார்கள்ங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். யமன் எங்க இருக்கு, மதீனா எங்க இருக்கு உங்களுக்கு தெரியும், மக்கா எங்க இருக்குன்னு தெரியும். ஜிசா நஜ்ரான் தாண்டி மதீனா சனா யமன் இருக்கு. அங்கிருந்து பல்லாயிரக்கணக்கான தூரத்துக்கு அந்த பக்கம் உள்ள யமன்ல இருந்து அங்க உள்ள மக்கள் இஸ்லாத்தை தழுவுறாங்க. அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இஸ்லாத்தை தழுவி ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு தன்னுடைய நாட்டையே துறந்து அல்லாஹ்வுக்காண்டி புறப்படுறாங்க. ஹிஜ்ரத் போர்வ வீடு வாசல் சொத்து எல்லாத்தையும் இழந்தாச்சு. ஒரு சுமார் 70 பேர் யமன்ல இருந்து இஸ்லாத்துக்காக புறப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட வந்து சேர்ந்துருவோண்டு வர்றாங்க. எவ்வளவு பெரிய தியாகம். அதுல ஒரு பெண்மணி இருக்கிறாங்க, அஸ்மா பின்த் அபு உமைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. முதல்ல போறாங்க மக்காவுக்கு. அங்க போனா என்ன, எல்லாரும் ஹிஜரத்து பண்ணி எங்க போயிட்டாங்க, அபிசீனியாவுக்கு போயிட்டாங்கடா. ஒண்ணு அபிசீனியாவுக்கு போறாங்க. அபிசீனியாவுக்கு போய் கொஞ்ச நாள் இருக்காங்க. அங்க இருந்து ஒரு கட்டளை வருது, நீங்க எல்லாம் புறப்பட்டு எங்க வந்துருங்க, மதீனாவுக்கு புறப்பட்டு வந்துருங்க.
எத்தனை ஹிஜ்ரத் பாருங்க, அபிசீனியா அதாவது மக்கா, அபிசீனியா, மதீனா, இவ்வளவு கடல்லையே அந்த படகுலையே எல்லா ஹிஜ்ரத் நடக்குது. இப்போ ஒரு நாள் மதீனாவில் இருக்கும்போது உமர் அலி அல்லாஹு தஆலாவுடைய வீட்டுக்கு ஹஃப்ஸா அலி அல்லாஹு தஆலாவை பார்க்கறதுக்கு அஸ்மா அலி அல்லாஹு தஆலா வர்றாங்க. வந்து போய் வீட்டில் யாருன்னு கேட்குறான். உமர் வெளியே இருந்து வீட்டுக்கு வந்து யாரோ ஒரு பெண் இருக்கிறாங்களா, யார், அஸ்மா, அஸ்மாவா, இவங்க வந்து இந்த கப்பலில் ஹிஜ்ரத் பண்ண பெண்ணா, ஆமாம் அப்படின்னு சொல்லின உடனே உமர் அல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, நாங்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட கூடையே இருந்தோம். இங்கேருந்து மக்காவிலிருந்து அங்கேயும் அடிபட்டு மதீனாவுக்கு வந்து அங்கும் இப்படி நாங்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட கூடவே இருந்தோம். ஆகையினால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் உரிமை கொண்டாடுறதுக்கு நாங்கள் தான் தகுதியானவர்கள் அப்படின்னு யார் சொல்கிறா, உமர் அல்லாஹு தஆலா சொல்கிறோம். உடனே அந்த பெண், ஒரு ஒரு பெண் அவங்களுக்கு கடுமையாக கோவம் வந்துடுது. என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ் மேல சத்தியமா நாங்கள் தான் உரிமை கொண்டாட தகுதியானவர்கள் அப்படிங்க. ஏன் நீங்கள்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட இருக்கும்போது உங்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள்லாம் வந்தா அது அல்லாஹ்வுடைய தூதரே கவனிச்சுக்கிட்டு, பசியா இருந்தா சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்றது, பயமான சூழல் இருந்தா பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்றது, இதெல்லாம் யார் பண்ணா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எங்களுடைய நிலை என்ன, கடல்லையே எங்களுடைய ஹிஜ்ரத், எங்கேயோ ஒரு காவிர மன்னனுடைய நாட்டில் தஞ்சம் புகுந்து அங்கும் ஒரு அச்சமான வாழ்க்கை, அப்புறம் அங்கிருந்து புறப்பட்டு எங்க வந்திருக்கோம், யமனை திறந்து அபிசீனியாவுக்கு போய் அங்கும் கஷ்டப்பட்டு பசியில கிடந்து பயந்து இதே போல பல துன்பங்களுக்கு பிறகு மதீனாவுக்கு வந்திருக்கிறோமே, நாங்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய விஷயத்தில் உரிமை கொண்டாட தகுதியானவர்கள் யாரு, ஒரு பெண்மணி உமர் அல்லாஹு தஆலா எடுத்து பேசுறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்துல நான் தீர்வு காண்ற வரைக்கும் அல்லாஹ் மேல சத்தியமா சாப்பிடவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துட்ட போயிடறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை எதுக்கு நீங்க தீர்ப்பு வழங்கணும், உமர் இந்த மாதிரி உங்களை அவங்க விஷயத்துல நீங்க வந்து அவங்களுக்கு தான் நல்லபடியா அதாவது உரிமை கொண்டாட தகுதியானவன் சொல்றாரு அப்படின்னு சொன்ன உடனே உமர் இல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டுட்டு அந்த பெண்ணுக்கு சொல்றாங்க, நீங்கள் தான் என் விஷயத்தில் உரிமை கொண்டாட தகுதியானவர்கள். யார் சொல்றா, ரசூலுல்லாஹி அந்த பெண்ணுக்கு. ஏன், இவர்களுக்கெல்லாம் கிடைத்தது ஒரே ஒரு ஹிஜ்ரத், ஆனால் உங்களுக்கு யா அஸ்ஹாபு ஸஃபீனா அந்த படகு வாசிகளே உங்களுக்கு கிடைச்சது எத்தனை, ரெண்டு ஹிஜ்ரத். நீங்க தான் என் விஷயத்தில் உரிமை கொண்டாட தகுதியானவர்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுறாங்க. நான் ஏன் சொல்றேன் இந்த செய்தியை, இந்த சம்பவத்துக்கு பின்னணியில சஹாபாக்கள் எதை இன்பமாக நினைச்சாங்க அப்படிங்கறதுக்காண்டி சொல்றேன். இந்த செய்தியை கேட்ட உடனே அஸ்மா அல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய வாழ்க்கையில நான் யமன் தேசத்தில் இருக்கும் போது இஸ்லாத்துக்கு வரும்போது அடைந்த துன்பத்திலிருந்து நான் ஹிஜரத் செய்யும் போது பின்னர் வந்த எல்லா துன்பங்களும் எல்லாம் அந்த ஒரு வார்த்தை மாத்திருச்சு. எந்த வார்த்தை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எங்களோட உரிமை கொண்டாட தகுதியானவர்கள் சொன்ன அன்து மஹக்குங்கிற வார்த்தையை சொல்லிட்டாங்களே, அந்த ஒரு வார்த்தை எங்களுக்கு எல்லா துன்பத்தையும் மாத்தி அமைச்சிருச்சு. இது மட்டும் இல்ல, எல்லாரும் அந்த அந்த 70 பேர் அந்த போட்ல போனாங்களே எல்லாருமே இவங்கள்ட்ட வர்றாங்க. அபூ முஸா அல்அஷ்அரி எல்லாத்துல உட்பட வந்து சொல்றாங்க, எங்களை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே அந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்களேன் சொல்லுங்களேன், இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல எல்லாருக்கும் என்னது இன்பம், என்ன இன்பம், என்ன கிடைச்சு, எல்லாத்தையும் இழந்தவர்கள், எது சொத்து சுகம் வீடு வாசல் எல்லாத்தையும் இழந்து பல நாட்கள் பல பல்லாயிரக்கணக்கான மைல் அல்லாஹ்வுக்கு அவங்க கப்பல்ல ஹிஜ்ரத் செஞ்சு வந்த இந்த மக்களுக்கு ஆறுதல் தந்த வார்த்தை எது, இந்த வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட நாம தகுதியானவர்கள் அப்படி அரவணைப்புக்கு உரியவர்கள் இந்த வார்த்தை இன்பம் தந்ததுன்னா எதை இன்பமாக நினைச்சாங்க, எதை, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவருடைய அரவணைப்பு அவருடைய நெருக்கம் தான் எனக்கு கிடைக்கக்கூடிய மகத்தான சொத்தாக இருக்கணும், இதைத்தான் அந்த மக்கள் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆகைய அன்பிற்குரியவர்களே, அந்த சொத்தை நாம பெறுறதுக்கு முயற்சி பண்ணணும், அந்த சொத்தை என்ன செய்ய நாம பெறுறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த உலகத்துல நிறைய கோடி கோடியா சேர்த்து வச்சுட்டு, இந்த உலகத்துல பெரிய பெரிய பங்களாவை கட்டி வச்சுட்டு, இந்த உலகத்துல நல்ல வசதி வாய்ப்பா வாழ்ந்துட்டு அல்லாஹ் ரசூலோட தொடரும் இல்லாம மூத்தா போயிட்டீங்கன்னா அது ஒரு வாழ்க்கையாது, அது ஏதாச்சும் நம்மகிட்ட வந்து சேரப்போதா, கபூர்ல ஏதாச்சும் வரப்போதா, ஒண்ணுமே நமக்கு வரப்போறது இல்லை, எல்லாத்தையும்
அங்கேயே பிரிச்சுக்கிடுவாங்க. எவ்வளவு சொத்து இருக்கோ மூத்துக்கு முன்னாடியே பிளானிங் ஸ்டார்ட் ஆயிரும் இல்லையா. இப்ப எதுவுமே நாம கொண்டுட்டு போறதில்லை. அல்லாஹ் ரசூலுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டி வாழணும். அந்த மாதிரி வாழும்போது பல துன்பங்கள் வந்தால் அதை என்ன செய்ய நாம எதிர்கொள்ளணும். இந்த மாதிரி நிலையில நம்ம வாழும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த உலகத்துல நமக்கு மகத்தான பாக்கியத்தை தருவான். நமக்கு அல்லாஹ்வுடைய உதவியை அல்லாஹ் இறக்கி தருவான். இதுக்கு மீறி நாம வாழும்போது அல்லாஹ்வுடைய அதாப் வரும். அந்த அதாபைத்தான் இன்று நாம் உலகளாவிய ரீதியில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு துன்பம் வருதுன்னா ரெண்டு வகையில் வரும். ஒன்னு அல்லாஹ் நாம் செஞ்ச அதாவுக்குரிய தண்டனையை இந்த உலகத்திலே தருவான். மார்க்கத்தை எவ்வளவு விட்டு தூரமா போறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அதாபு என்ன செய்யும், எவ்வளவு நெருக்கமா வரும். புரியுதா இல்லையா? அல்லாஹ் விட்டு மார்க்கத்தை விட்டு தூரமாக தூரமாக எங்க போறோம்? அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு நெருங்கி போய்கிட்டே இருக்கும். இது ஒரு வகையான தண்டனை. இன்னொரு வகையான தண்டனை என்ன? அல்லாஹ் நாம் ஒழுங்கா தான் இருப்போம், அதுக்கு மீறியும் நமக்கு துன்பம் வரும்னா அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாவம் செஞ்சதுக்காக வேண்டிய நெருப்பு கூட்டத்தில் தூக்கி போடப்பட்டாங்க. எதுக்கு போடப்பட்டாங்க? உறுதியா இருக்கிறாங்களா இல்லையாண்டு சோதிப்பதற்கு தானே செஞ்சாங்க, தூக்கி போடப்பட்டாங்க. இது பத்தலா இப்ராஹிம் ரப்பு, இப்ராஹிமை அல்லாஹ் சோதித்த போது அதில் அவர் சோதனையில் வெற்றி பெற்று விட்டார் இல்லையா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாவத்துக்காக வேண்டி தண்டிக்கப்படல, ஈமான்ல நெருப்புல போட்டாலும் அல்லாஹ்வை நம்புறது உறுதியா இருக்கிறியான்னு பாக்குறது, அதுல வெற்றி அடைஞ்சிட்டாங்க. அப்ப சோதனைகள் ரெண்டு வகை. நம்முடைய வாழ்க்கையில பாவத்துடைய சோதனை வந்துடக்கூடாது. இஸ்லாத்துல உறுதியா இருக்கிறாங்கிற சோதனை வந்தால் அந்த சோதனை என்ன செய்ய நாம வெல்லணும், அந்த சோதனையை நாம மெய்க்கணும். எல்லாத்தையும் இழக்கிறதுக்கு தயாராகணும், இஸ்லாத்தை மட்டும் என்ன செய்யல ஒரு காலம் இழக்கிறதுக்கு தயாராயிடக்கூடாது. இதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்கணும். ஆகையினால இந்த ஒரு அடிப்படையான விஷயத்தை நான் மனசுல வச்சு மார்க்கத்தோட தொடர்பு ஏற்படுத்துங்க. தயவு செய்து இந்த ஊர்ல இருக்கிறீங்க, இஸ்லாமிய சூழல் இருக்கு, நிறைய இன்னைக்கு நிறைய சகோதரர்களை பார்க்குறோம், எந்த விதமான தொடர்பு மார்க்கத்தோட இல்லாமல் அங்கேயில் வகுப்புகள் நடக்குது, இங்கே நடக்குது, அங்கே சிட்டியில் நடக்குது, இன்னும் பல பள்ளிவாசலில் நடக்குது, எவ்வளோ பல விஷயங்கள் ஆண்களுக்கு பெண்களுக்கு எல்லாம் நடக்குது. ஏதோ ஒரு வகையில் நீங்கள் உங்களை இஸ்லாத்தோட அந்நிய ஒன்னியப்படுத்திக்கிட்டு அதில் நீங்கள் பயனுள்ள வகையில் உங்களுடைய வாழ்க்கையை அமைங்க. நீங்களும் முஸ்லீம்களாக உங்களுடைய குடும்பம் இஸ்லாமிய குடும்பமாக உருவாக்குறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம்மை வாழும் வரை இஸ்லாத்தில் இஸ்திகாமத்தோடு உறுதியாக நிற்க செய்து அவனுடைய அருளை பெற மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கியறல வேண்டும் என்று பிரார்த்தனையோடு முடிக்கிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.